ஏதோ புது புது கலெக்ஷன்லாம் வச்சுருக்கீங்களாமே, அது கொஞ்சம் காட்டுங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்துல இங்கே இங்கே ஒரு இது ஃபயர் பண்ணால் போதும், இது அஞ்சு ஃபயர் ஆகி அது ஓட்டு ரோட் சுற்ற ஆரம்பிச்சிடும். ப்ரோ நம்ம ராக்கெட் எத்தனை கிலோமீட்டர் போவோம்? சேஃப்டியாக தான் இருக்கும், ரொம்ப கையில் வச்சுக்கிறதுக்கு. அது கையில் பிடிச்சிக்கலாம். நீ வந்துட்டு உள்ள உட்காந்திக்கோ, நம்மள படம் மாதிரி வண்டி பறக்கும்ல. நேராக பிடிச்சமா இது வந்து ஃபால்ஸ் மாதிரி கீழே கொட்டும் ப்ரோ. இது வந்து நான் இந்த நெருப்புக்கு மேலே பட்டால் ஒன்றாகாது ப்ரோ. இது வந்து ட்ரோன் ப்ரோ. ஒரு கட்டை வச்சிங்கன்னா போடுங்க ப்ரோ, உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாகவே குப்பையாயிரும் ப்ரோ. வீடு ஃபுல்லாகவே 50% டிஸ்கவுண்ட் தான் மெயின். அதுக்காண்டி தான் நம்ம பட்டாசு கடைக்கு வந்துருக்கோம். இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் நமக்கு நாமளே ஹியூமானிட்டி பிஜிஎம் போடுவோம். சச்சாட்டங்க ஃபைனலா வந்துட்டு பட்டாஸ் கடைக்கு வந்துட்டு வந்துட்டானுங்க. அந்த கிட்னாப்பர்ஸ் வந்துட்டானுங்க. வந்துட்டானுங்களா? எங்க எந்த இடம் பாத்தீங்கன்னா சேலம் கொல்லப்பட்டியில இருக்க பழனியப்பா பட்டாஸ் கடை. இவங்க கிட்ட தான் 50% ஆஃபர்ல தராங்க, வாங்க போய் பாப்போம். ஆமா, இதோட லொகேஷன் தான் பாத்தீங்கன்னா கூகுள் லொகேஷன் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ போய் பட்டாஸ் வாங்கிட்டு வருவோம். தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும், அதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள்கிட்ட ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டி வந்துட்டு ஏதாச்சும் பண்ணி பெரிய ஒரு ஆட்டோ பாம்மா வேணும். இது ஆட்டோ பாம் இருக்குது, இதுக்கான இல்லை பெரிய சைஸ் ஆட்டோ பாம் இருக்கு. இல்லை இது ஆட்டோ பாம் இல்லை ப்ரோ, இது வந்து ஃப்ளவர் பாட்ஸு. இது வந்து வச்சிங்கன்னா வந்து நைட் வைக்கிங்கன்னா ஃபவுண்டைனா உங்களுக்கு வரும் ப்ரோ. இது ஆட்டோ பாம் இல்லையா? ஆட்டோ பாம் இல்லை, வச்சாலும் கணக்கில் வரும் இல்லையா? ஆட்டோ பாம் எங்கே இருக்கு ப்ரோ? ப்ரோ இது என்ன சைஸுக்கு இருக்குது? இவ்வளவுதான் வெடிக்கணுங்களா? ஆமா ப்ரோ, இப்போ இந்த சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரி ப்ரோ, நமக்கு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பட்டாசுலாம் வாங்கணும். ஓகே, உங்க கடையில தான் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப டிஸ்கவுண்ட் கம்மி, அதுவும் வந்து சிவகாசி ரெட்டுக்கே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக தான் உடனே கிளம்பி வந்துடும், இல்லைனா வந்து 10,000 செலவு பண்ணி சிவகாசி கிளம்பி போயிருந்துருக்கும். கண்டிப்பாக அதனால ஒரு ஃபேமிலி பேக்கேஜா வந்துட்டு அப்படி காட்டினீங்கன்னா அள்ளிட்டு போயிருவோம். ஏதோ புது புது கலெக்ஷன்லாம் வச்சிருக்கீங்களாமே, அது கொஞ்சம் காட்டுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற பட்டாசன் இதான் ப்ரோ. இது ஸ்பார்க்லர்ஸ் ப்ரோ. இது இது கொடை மாதிரி நீ நம்ம கையில் பிடிச்சிட்டோமோ வந்துட்டு கொடை மாதிரி அதுவே சுத்த ஆரம்பிச்சிடும் ப்ரோ. திறந்து பார்க்கலாம் ப்ரோ. இப்படி பிடிச்சிக்கணும் ப்ரோ, இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்துல இங்கே இங்கே ஒரு இது ஃபயர் பண்ணால் போதும், இது அஞ்சு ஃபயர் ஆகி அது ஓட்டு ரோட் சுத்த ஆரம்பிச்சிடும். இப்படிலாம் கம்பி மாற்ற பிந்துருச்சு. இது இந்த வருஷம் தான் ப்ரோ வந்துருக்கு, புதுசாக வந்துருக்கு. இந்த வருஷம் தான் ட்ரெண்டிங்காக இருக்குது. நாமளும் இதை வச்சு தான் ட்ரெண்ட் ஆக போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த டைம் நான் சிங்கிள்னு சொன்ன செருப்பில் அடிப்பாங்க. ஓ, தல தீபாவளியில இல்லை, தல தீபாவளி முடிஞ்சிச்சு, இது ரெண்டாவது தீபாவளி. நீ நானும் ஆளுக்கு ஒன்று முடியும். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு ஈமு கோழி ப்ரோ. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைரன் மாதிரி சவுண்ட் வந்து, ரெண்டாவது ஒரு முட்டை போடுறோம் ப்ரோ. ப்ரோ இந்த நைட் வெடி, நைட் வெடி வேணுமா பகல் வெடி வேணுமா உனக்கு? எல்லாமே எல்லாமே வேணுமா ப்ரோ? நைட் வெடியில் கொஞ்சம் பல்கா, பகல் வெடி கொஞ்சம், பகல் வெடி தான் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், இல்லை அதனால நைட் வெடி கொஞ்சம் அதிகமாக அப்படியே எடுத்து. பெப்சி நீ ரெட் புல் வாங்கி தர நேரம் இங்கே கூட்டிட்டு வந்து. இன்னும் ரெட் புல் இல்லை, இது ரெட் புல்லாம் இல்லை, என்ன அது எல்லா விதமான பட்டாசுலாம் குடிக்க முடியாது. ஐயா கொடுத்தா ஜிஎஸ்டி தான் எனக்கு கூட்டு போவேன். இது என்ன அது ப்ரோ? இது பண்ணு, இது எல்லாம் ஃபவுண்டைன் ஐட்டம் தான் ப்ரோ. உங்களுக்கு எங்கே பார்த்து வைக்கணும் மூலிகை? இது ஓப்பன் பண்ணி, இது ஓப்பன் பண்ணி அதில் ஃபயர் பண்ணும் ப்ரோ. ஃபயர் பண்ணால் எப்படி வெடிக்கும்? புஸ்வானம் வரும், புஸ்வானம் மாதிரி தான் வரும் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் அப்போலேருந்து கேட்டிருந்தாலும் ஆம்னியில் புஸ்வானம் வைக்கணும்னு வைக்கல ப்ரோ. எங்கே புஸ்வானம் வச்சிடலாம் தானே ப்ரோ? இது என்ன கிஃப்ட் பாக்ஸுங்களா? ஆ ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் நம்ம 20 ஐட்டத்துலேருந்து 80 ஐட்டத்துலையும் கிஃப்ட் பாக்ஸ் தனியாக நம்ம வச்சிருக்கோம் ப்ரோ. எல்லா டீதிலையும் இருக்குது ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாமளே வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ப்ரோ, இதுவும் கஸ்டமைஸ் எல்லாமே மூணுமே எல்லாமே ப்ரோ, மூணுமே ப்ரோ. இது வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கேன். இது வந்து ஃபேமிலி பேக் ப்ரோ எல்லாமே. இது ஒரு 3000 ரூபா ஃபேமிலி பேக் ப்ரோ. இது வந்து ஃபேமிலி பிளானே பண்ணி வச்சிருந்துருப்போம். இது வந்து ஒரு 3000 ப்ரோ. இது வந்து வாங்கினீங்களா ஒரு 2 டேஸ்க்கு நம்ம வச்சுட்டே இருக்கலாம் பட்டாசு, அந்த அளவுக்கு பட்டாசு நம்ம கிட்ட இருக்கும் இதில். இது வாங்கினீங்களா இது வந்து 5000 ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஐட்டம் ப்ளஸ் ஒரு ஃப்ரீ கிஃப்டோட கொடுக்குறோம் ப்ரோ. இது 5000 ரூபாய் கொடுக்குறோம் ப்ரோ. ஆ நாம தெரியாது ஃப்ரீ கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று 65 ஐட்டம் ப்ரோ ப்ளஸ் வந்து இது வந்து 8500 ரூபா. இதுலேயும் ஒரு ப்ளஸ் 65 ப்ளஸ் ஒரு ஃப்ரீ கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். கான்செப்ட் எப்படி தெரியுமா? 2 நாள் வெடிக்கிறது, 4 நாள் வெடிக்கிறது, 5 நாள் வெடிக்கிறது. தீபாவளியே 1 நாள் தானே, அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க, அவ்வளோ அள்ளி தராங்க. குழந்தைங்க நம்மளாம் நிறைய வெடிப்போம். குழந்தைங்களாம் ஒரு வாரத்துக்கு மட்டும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, தீபாவளி முடிவு வரைக்கும் வச்சுட்டே இருப்பாங்க. அதனால உங்கள் வீட்டில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க. இந்த 3 பெட்டி எடுத்துகிட்டு போனால் கூட பத்தாது.
அப்ப வந்துட்டு எங்களுக்கு இதுல வந்துட்டு வேணுங்க. எத்தனை உங்க வீட்டுக்கு ரெண்டு எங்க எனக்கு என்ன கல்யாணம் ஆன ப்ரோ? உனக்குதான் கல்யாணம் ஆகி மூணு குழந்தைங்க இருக்கு. கல்யாணம் மட்டும்தான் ஆயிருக்கு, குழந்தைங்க இல்ல. மேஜிக் பென்சில் இது என்னது ப்ரோ? இது வந்து 3 கலர் பென்சில் ப்ரோ. ஒரே கலர்ல மூணு கலர் வரும் ப்ரோ. ஒன்னு ரெட், பென்சிலே எரியுமா இல்ல இந்த பொம்மை மட்டும் எரியுமா? இதுல இருந்து ஃபுல்லா எரியும், இது வரைக்கும் எரியும் ப்ரோ. சேஃப்டியா தான் இருக்கு. ரொம்ப கையில வச்சுக்கிறதுக்கு, அதை கையில பிடிச்சிக்கலாம். இந்த மங்கி கையில பிடிச்சிட்டோம் அப்படின்னா பார்த்து, மங்கி பொம்மை தான் இங்க ஃபேமஸா? குருவி பட்டாசு, கிளி ஏன்னா மாத்து மாத்து பட்டாசு பட்டாசு. ஏய் நம்ம நாமக்கல்ல வாத்து பிரியாணி சாப்பிடுமே, அதானே? இது எப்படி வடிக்கிறீங்க சொல்லு ஒரு ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோல்டு கலர்ல ஃபவுண்டைன் வரும் ப்ரோ. ஒரு 5000 நாளா வெடிச்ச எஃபெக்ட் இருக்குமோ அதுமாதிரி இருக்கும். ஒரு ஒரு நிமிஷம் வெடிக்கும் ப்ரோ. இது என்ன பண்றனா, பச்சைக்கிளி மேல இப்படி வச்சுட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டு வருவோம். அப்படியே வரும்ல ஒரு என்ட்ரி சீன் பயங்கரமாக, அதுக்கோசம் சொல்றேன். வண்டி ராக்கெட் மாதிரி வண்டி பார்க்க வண்டி போடு. சரியான பட்டாசு நாங்க அப்ப நீங்க வெடிப்போம். வண்டி ஏர்ல பறக்க கூடும் தானே? ஆம்பல நீ வந்துட்டு உள்ள உட்காந்திக்கோ, ஆம்பளை படம் மாதிரி வண்டி பறக்கும்ல ப்ரோ. அப்ப இந்த குருவி பட்டாசு குருவி கண்டிப்பா ப்ரோ. ஒண்ணு பத்தாதியா போனுச்சுன்னா? சரி ஓகே. அப்புறம் இன்னொரு டைம் ஆம்பளை பத்த வைக்கணும்ல? மூணு கார் இருக்கு, ஒண்ணு பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு இந்த பக்கம் போனா ஒரு 5 கிலோமீட்டர்ல ஒரு வீடு இருக்கு, அங்க ஒரு விடணும் ராக்கெட். அப்புறம் ப்ரோ நம்ம ராக்கெட் எத்தனை கிலோமீட்டர் போவோம்? அது போவோம், நாசா கிலோமீட்டர் கணக்கெல்லாம் போகுது ப்ரோ. இல்ல இப்போ இதோ ஒண்ணு வந்துச்சு இல்ல, அந்த ஏன்னா செப்டம்பர் 15 இதோ வந்துச்சு. அது என்னது? விண்வெளியில இருந்து ஒண்ணு வந்துச்சு. ஆமா, இதோ ஆனந்தம் இதோ அது பேர் சொன்னாங்க. என்னது? ஐயோ பைலட்டு, பைலட்டு அவன் நானு ஆட்டோ வர தம்பி. எங்கயா? அது ஏதோ வானத்துல இருந்து ஒண்ணு வந்துச்சு. அது என்னது? ஆஸ்டைல். கையில பிடிக்கிற பென்சில் தான் ப்ரோ. இது வந்து நம்ம இங்க ஃபயர் பண்ணிட்டு நேரா புடிச்சோமா, இது வந்து ஃபால்ஸ் மாதிரி கீழே கொட்டும் ப்ரோ. சூப்பரா இருக்கும் ப்ரோ. இப்படி அப்படி ப்ரோ. இது வந்து நான் இந்த நெருப்புக்கு மேல பட்டாலும் ஒண்ணாகாது ப்ரோ. அப்ப இது சொல்லவே தேவை, பேக் பண்ணிருக்கேன். அந்த அக்கா கிட்டக்கே இருக்குமா ப்ரோ ராக்கெட்? ஓ அதே சைஸா இருக்கும் ப்ரோ. அவ்வளவு பெருசா மேல போய் வெடிக்குமா ப்ரோ? ப்ரோ அது விசில் ராக்கெட் தான். விசில் ராக்கெட், விசில் ராக்கெட். சொந்தக்காரங்க கதறன விசில் உள்ள போதும் ஒரு ப்ரோ. இது ஒண்ணு பேக் பண்ணிருங்க. இதுல எத்தனை பீஸ் ப்ரோ? இது 6 பீஸ். இது என்ன பிரைஸ் வரும்? 6 பீஸ் இது 530 ரூபாய் வரும் ப்ரோ. 6 பீஸ் சேர்த்து 6 பீஸ் 500 ரூபாய் வருது. நமக்கு டிஸ்கவுண்ட் உண்டு, கண்டிப்பா உண்டு. இதுல இருந்து டிஸ்கவுண்ட் போகதானே சொல்றீங்க? டிஸ்கவுண்ட் பிரைஸ் சொல்றேன். டிஸ்கவுண்ட் பிரைஸ் தான் ஸ்ட்ரைட்டா டிஸ்கவுண்ட். 1000 ரூபாய்க்கு வரும். தீபாவளி ஆஃபர் நல்ல, தீபாவளி ஆஃபர் நல்ல. இது வந்து ட்ரோன் ப்ரோ. ட்ரோனா? பத்தியே இல்லையா? நம்ம ஜெயில வாங்கணும் அவசியம் இல்ல. நம்ம ட்ரோன்ல கட்டி விட்டு அனுப்பி விட்டுறலாம். நம்ம ட்ரோன்ல ரெண்டு கட்டி விட்டுருவோம். இப்ப எப்படி வருது? மேல போகுமா? பைலட். ஆமா ப்ரோ, அது கீழே வச்சுமா மேல பறந்து போகும் ப்ரோ, நல்லா இருக்கும். என்ன பண்ணும்? கீழே வச்சு நம்ம வத்த பிரச்சனை அப்படியே மேல அப்படியே. இது எல்லாமே வந்துட்டு அண்ணன் சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாமே நம்ம வந்து வெடிச்சு காட்ட போறோம். இதோட முடியாது, வெடிச்சு காட்டுவோம். அப்ப இருக்குது அந்த ஆமணிக்கு ஒன்னொன்னும் பறக்க விடும் போது தெரியும் உங்களுக்கு பட்டாசோட குவாலிட்டி. இது வந்து சைரன் மெயினா வந்த காரணமே வந்துட்டு பட்டாசு குவாலிட்டி வந்து உங்கள்ட்ட நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு 2 டஜன் வாங்கி 1 டஜன் நாங்க இன்னைக்கு வெடிக்க போறோம். கிடையாது.
அவன் மல்லி கடை வச்சிருக்கான். இது வந்து டூல் ஷர்ட் ப்ரோ, இது ஸ்கை ஷர்ட். விக்ரமுக்கு லேடிஸ் வேஸ் போட்ட மாதிரி இருக்கு. இது என்ன, இது என்னது? இது வந்து டூல் ஷர்ட் ப்ரோ உங்களுக்கு. இதுதான் ஸ்டார்டிங் சைஸ் ஸ்கை ஷர்ட்ல. ஸ்கை ஷர்ட்டா இது? ஆமா ப்ரோ, ஸ்கை ஷர்ட். டிசைன்லாம் மாறிச்சா, நாம தான் அப்டேட் ஆகாம இருக்கோம். இது வந்து பாருங்க ப்ரோ, வந்து இது ஒரு 100 வாலா மாதிரி வெடிக்கும் ப்ரோ. இது திருடுதா இருக்கு. சவுண்ட் செமையா வரும் ப்ரோ, சூப்பரா இருக்கும் ப்ரோ. நான் இது விஸ்டிங் கார்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மொய் வைக்கிற கவர் இருக்குல்ல, எங்க இது பட்டாசு? இது எதுக்குன்னா, உள்ள இருக்கிறதுலாம் மேல வெடிக்காம பறந்து வந்து வெடிக்கும்ல, அது இருக்காம இருக்குது. கவரேஜ் 19 அடிச்சா டமால் டுமால் 90 வாட்ஸ் டமால் டுமால் வெடியும். இங்க பத்த வைக்கணுமா? ஆ, இந்த தடவை பத்த வைக்கணும். நான் தீப்பிடி குறா. இந்த புஷ்பானோ யாசிகா பட்டாசுனா என்னது ப்ரோ? அது இதுதான் யாசிகாவா? ஆமா ப்ரோ. இது என்ன ப்ரோ பண்ணும்? புஷ்பானமா? இது புஷ்பானம் தான் ப்ரோ. இது நம்மளுக்கு ஏமாண்டா அவன். டேய், வர மாதிரி யாசிகா பட்டாசு வேணும்னு ஒருத்தன் கேட்டவன் யாரா? வெறும் புஷ்பானம் தானாடா ப்ரோ. ஹாட் வீல்ஸ் என்னது? ஹாட் வீல் வந்து சங்கு சக்கரம் தான் ப்ரோ. இது சுத்தும் நிக்காம சுட்டாஸ்லாம் நெருப்படாத. அது எப்படி பத்துச்சுனே தெரியல, இப்படி கை வச்சு இப்படி வீசிட்டு இருந்தேன், ஆட்டோமேட்டிக்கா பத்திட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வெடிச்சிச்சு. ஒரு டமால்னு ஒரு வெடி புஷ்வானம் அந்த மாதிரி எதுவும் வெடிக்காது. வீட்டுல குழந்தைங்களா? நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பிராண்டடா தான் இருக்கு. பிராண்டடாவும் கொஞ்சம் குவாலிட்டியாவும் தான் இருக்கு. அந்த நைட்டு மேல போய் வெடிச்சுக்கிட்டே இருக்கும்ல, அது என்னது? ஸ்கை ஷாட்டுங்களா? அவுட் இந்த 150 160 இப்படி எல்லாமே இருக்கு. அதா இந்த மாதிரி இருக்கும்ல, எங்க இருக்கு? இந்த மேல கப்லா இருக்கு. அர்னால்டு ப்ரோ, அதுல ஒன்று பெட்டி பேக் பண்ணிருங்க. ஓகே ப்ரோ. வரும் ப்ரோ, சிகப்பு பச்சை கோல்டு கலர். எப்படின்னா, இந்த பெட்டியில இந்த கலருக்குல இதே மாதிரி புஷ்வாசன வரும். அப்ப வச்சு பாக்குறோம். அப்போ எனக்கு ஒரு டவுட், உன் வண்டி பச்சை கலர், இது பச்சை கலர் வச்சா பச்சை பச்சைதான் வரும் அப்புறம் கருப்பா இருந்தா வைப்ரோ. என் வண்டி மேலே கண்ணா இருக்கா? அப்புறம் உன் வண்டி மேல நீங்க ஒரு கண்ணு, நீங்க நைட்டு இருக்குது, நீங்க வாங்கி ப்ரோ. அப்புறம் இன்னொன்னு எனக்கு டவுட், பட்டாசம் ஒரு நாள் காய வைக்கணும்னு சொல்றாங்க, அப்படிலாம் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை? அப்படிலாம் இல்லைங்க ப்ரோ. நம்ம கிட்ட வாங்கினா எப்போ நீங்க எப்போ வேணாலும் பத்த வச்சு வெடிக்கலாம் ப்ரோ. இந்த கண்ணாடி வர கண்ணை உருட்டிட்டே இருக்குது, போட்டா கண்ணு தெரிய மாட்டேங்குது ப்ரோ. இது என்ன ப்ரோ, வித்தியாச வித்தியாசமா இருக்கு. புது அப்டேட் வந்துருச்சுங்களா? எல்லாமே புதுசு தான் ப்ரோ. நம்ம டே பை டே என்ன ஆகுதோ அதை அப்டேட் கடையில் அப்டேட் பண்ணிடுவோம் ப்ரோ. நீங்க இது வந்து ஸ்கை ஷாட் தான் ப்ரோ. இது இப்போ சேலத்துல வந்துட்டு எங்கெங்க பிரான்ச்லாம் வைக்க போறீங்க? தீபாவளி பக்கமா? தீபாவளி பக்கமா நம்ம சேலம்ல கேஎம்பி மண்டபத்தில் வந்து ஒரே ஒரு பிராண்ட் மட்டும் தனியா போடுவோம் ப்ரோ, சேவல் மார்க் பட்டாசு சொல்லிட்டு. அது மட்டும் போடுவோம் ப்ரோ. அது ஒரு 10 days அந்த கடை இருக்கும் அங்கே. ஆமா ப்ரோ. இது பாருங்க, இது வந்து நம்ம கையிலே பிடிச்சிக்கலாம். இது சங்கு சக்கர மாதிரி சுத்தம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி கையில பிடிச்சிக்கலாம் ஒவ்வொரு இதையும். அது கிளாக் வைஸாவும் ஆன்டி கிளாக் வைஸும் 2 வயசும் சுத்தம். நூல் தந்துருவீங்களா ப்ரோ? ஆ, நூல் கையில பிடிச்சது நூல் தான் ப்ரோ இருக்கும். பின்னாடி போட்டுறாங்களா? இந்த மாதிரி பிடிச்சி கையில வச்சு சுத்தலாம். நல்ல புருஷன்
அது புஷ் வாடன தான் ப்ரோ அது ப்ரோ புஷ் இருக்கு ஓ யோமா ஏய் இது அஞ்சு வெச்சா போதும் ஆம்னி ஒரிங்க ஐயோ இது ஓகேவா ப்ரோ இதுல வந்துட்டு முன்னாடி வீலுக்கு ரெண்டு பின்னாடி வீலுக்கு ரெண்டு இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம் பாக்ஸ் எடுத்துக்கலாம் ப்ரோ இது ஒன்னு பேக் பண்ணிருங்க ஓகே ப்ரோ நம்ம ஆப்ஸ் இது எனக்கு இது ஒன்னு டாமஞ்ச் இருக்குது இருக்குது எடுத்துட்டு போய் வெடிக்க போறோம் அண்ணன் கடையில எடுத்திருக்கோம் நீங்களும் வந்துட்டு சேலத்திலேயே வந்து வாங்கிக்கலாம் இவங்களோட பிரான்ச்சோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அண்ட் இந்த பட்டாஸ் நாங்களும் செக் பண்ண போறோம் போய் வெடிச்சு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு அண்ட் ஆஃபரும் வந்துட்டு ஸ்டார்டிங்கே சொல்லி வச்சு 50% அதுவும் நம்ம ரெண்டு பேர்த்தோட பேரு நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தரும்னு சொல்லியிருப்பாரு நீங்க வந்து வாங்கிக்கோங்க இவங்களோட வெப்சைட்டும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க அதுல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டீடைல்ஸ்லயே அதுலயே இருக்கும் ஓகே போமா அப்போ ரெண்டு பெட்டி தான் இருக்கு அவ்வளவுதானே அவ்வளவுதான் ஓகே வாங்க போலாம் இது வாங்கடா கீழே விழுந்துரு பாருடா ஏய் ஓபன் கார் ஓபன் கார் ஓபன் பின்னாடி தான் பின்னாடி தான் ஏ பேக் அங்க தான் இருந்துச்சு பேக் மேல வச்சுட்டு ஹெச்ஆர் ஃபைனலாக வந்துட்டு நம்ம பட்டாசு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு நைட் வந்து பாதி பட்டாசு அடிச்சுட்டு மிச்சம் ஒரு பாக்ஸ் வந்துட்டு நான் தீபாவளி என்னைக்கு வருது தெரியாது ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் வந்து நீங்க எல்லாம் உங்களுக்கு வெடிச்சு காட்டிடுறேன் தைரியமா போடா நாங்க அப்புறம் வரோம் எங்க நழுவுறீங்க ப்ரோ பட்டாசு கொட்டினா பட்டாசுக்கு மரியாதை போயிருமா ஆமா பட்டாசு முக்கியமா நீங்க பசங்களா வெடிக்கும் போது ரொம்பவே சேஃபா வெடிங்க முடிஞ்ச அளவுக்கு குட்டி பசங்க பேரண்ட்ஸோட வெடிங்க இன்னைக்கு நாங்க வெடிக்கிற மாதிரி தயவு செஞ்சு வீட்டுல யாரும் ட்ரை பண்ணலாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் வந்துட்டு தீபாவளி கொண்டாடுறேன் போலாம் கீழே அடிக்க செல்லமா ஃபர்ஸ்ட் மங்களகரமா மயில் இருந்து ஆரம்பிப்போம் இல்ல இருக்கு படி இருக்கு 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 படிண்டா
பத்தல டேய் வெண்ணிச்ச போட்டாசுரா இல்லையா டேய் கொஞ்சம் மாமனார் வீடு காலி மாமனார் வீடுங்கிற மாமா வீடு திருள் வந்து மடி என்ன ரெண்டே செகண்ட் தானா அம்புட்டுக்காரி எரியுது டப்புன்னு இறக்கி விடுங்க இறக்கலடா கூட்டிட்டு இருக்கா இல்லையா ஏய் ரெண்டு மழை பெஞ்சாலும் போயிடும் அங்கடங்கள குதிக்க போற ரொம்ப இத்த ரெடியா இருக்கு முஸ்ஸே ஓடுங்க நீ நல்லா தப்பிச்சிட்டே